ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நேற்று மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறதையும் ஒரு சில கம்பெனிஸோட Q3 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, அதையும் இன்னும் சில டீடைல்ஸையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா நேற்று 156 பாயிண்ட் அதிகமாக 21,853 க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 440 பாயிண்ட்ஸ் அதிகமாக 72,85.63 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் வந்து -217 பாயிண்ட் வந்து டிக்ளைனில் இருக்குது. ஐடி வந்து இருக்கிறதுலே அதிகமாக 788 பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்குது. இந்த வீக் ஐடிசியோட ரிசல்ட்ஸ் வந்துச்சு, அதோடு அவங்க டிவிடெண்டையும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஷேருக்கு 6.25 ரூபா வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ரெக்கார்ட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 8. எப்போ நமக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26th February 28th February இந்த டிவிடெண்ட் அமௌண்ட் நமக்கு கிடச்சிரும். இது இன்டரின் டிவிடெண்ட் தான், இன்னும் ஃபைனல் டிவிடெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு இண்டிகோவோட Q3 ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. இவங்களோட பேரண்ட் கம்பெனி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்குளோப் ஏவியேஷன் லிமிடெட். இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து 2,998.12 crore இருக்குது. ரெவன்யூ வந்து 30% அதிகமாகி 19,452.15 crore இருக்குது. இவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 20,062.2 crore அதிகமாக இருக்குது. இவங்க லாஸ்ட் குவார்ட்டரில் 243.10 lakh பேசஞ்சரை வந்து கேரி பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 2 days முன்னாடி RBI வந்து பேடிஎம் பேங்க் அக்கௌண்ட்டும் புதுசாக ஓப்பன் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்க மற்ற கஸ்டமர் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட்டோ டாப்அப்போ எதுவுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் வாலெட்ஸ், ஃபாஸ்டாக் இந்த மாதிரி எந்த அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் February 9 அப்புறம் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. February 2 வெள்ளிக்கிழமை மட்டுமே இந்த ஷேர் வந்து 121 ரூபா கம்மியாச்சு. அதுக்கு பேடிஎம்மோட CFO மதுர் தியோரா ஒரு கிளாரிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேடிஎம்மும் பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்கும் ஒரே என்டிட்டி கிடையாது அப்படிங்கிற மாதிரி கிளாரிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு RBI என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 120 rupees கம்மியான அதே பேடிஎம் ஷேரை மார்கன் ஸ்டான்லி கம்பெனி 243.60 crore 50 lakh ஷேர்ஸை வந்து ஒரு ஷேர் 487.20 rupees இவங்க வாங்கியிருக்கிறாங்க. ஃப்ரைடே February 3, 2024 5 PM மேலே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட Q3 ரிசல்ட்ஸ் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி அவங்களோட ஸ்டாண்டர்டோட நெட் ப்ராஃபிட் வந்து 9,164 crore இருக்கும். டிசம்பர் குவார்ட்டரில் 35% வந்து கம்மியாக இருக்குது, டிக்ளைன் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஃபைலிங்கில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டாடா மோட்டார்ஸோட Q3 ரிசல்ட் வந்திருக்கு. இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து 2 times அதிகமாகி 7,025 crore இருக்குது. இவங்களோட வெஹிக்கிள் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 234,981 அதிகமாக இருக்குது. லாஸ்ட் இயர் 228,169 இருந்துச்சு. இவங்களோட ரெவன்யூ 24.9% அதிகமாகி 110,577 crore இருக்குது. இவங்களோட நெட் ப்ராஃபிட் லாஸ்ட் இயர் 2,957.71 crore இருந்துச்சு, இப்போ 7,075 crore அதிகமாக இருக்குது, அதாவது 2 times அதிகமாக இருக்குது. ஜாகுவார் லேண்ட் ரோவர் நியூ மாடல்ஸ்னாலையும் ரா மெட்டீரியல் காஸ்ட்ஸ்னாலையும் ப்ரைஸ் ஹைக்ஸ்னாலையும் இந்த க்ரோத்து சஸ்டைனபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சுந்தரம் ஹோம் ஃபைனான்ஸோட Q3 ரிசல்ட்ஸ் வந்துச்சு. இவங்களோட பேரண்ட் கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரம் ஃபைனான்ஸு. இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் குவார்ட்டரில், அதாவது October to December 62.28 crore இருக்குது, அதாவது 18% அதிகமாக இருக்குது. லாஸ்ட் 9 months நெட் ப்ராஃபிட் வந்து 19% அதிகமாகி 179.03 crore இருக்குது. இதுவே லாஸ்ட் இயரில் வந்து 150.12 crore இருந்துச்சு, லாஸ்ட் இயர் லாஸ்ட் 9 months. இவங்க லாஸ்ட் இயர் 9 months வந்து 500 people வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கு உண்டான அப்டேட்ஸ் அவ்வளோதான். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ், ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.